இன்னைக்கு நம்ம பாலக் பராத்தா செய்ய போறோம். கீரை பிடிக்காதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி கூட, அப்படி இல்லைன்னா இட்லி தோசை எது பிடிக்குதோ அது கூட வந்து கீரையை சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒன்றும் சொல்லாம சாப்பிட்டுடுவாங்க. இப்போ பாலக் பராத்தா செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு, தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு கட்டு பாலக்கீரையை வந்து சேர்த்துப்போங்க. கீரையை வந்து ஒரு நிமிஷம் மட்டும் தண்ணியில் கொதிக்க வச்சா போதும். இப்படி பண்ணுறதுனால அந்த கீரையில் இருக்க கசப்புத்தன்மை வந்து நீங்கிடும். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை தண்ணியிலிருந்து ஃபுல்லாக வடிகட்டிட்டு இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு, இது கூடவே வந்து ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு இது நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது 10 பராத்தா கிட்ட வரும். இது கூட 1/2 டீஸ்பூன் ஓமம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கீரை விருதையும் வந்து சேர்த்துடலாம். இதை ஒரு வாட்டி நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுடலாம். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம எப்பவும் போல் சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இது ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இது இன்னொரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா ரவுண்டாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. தேய்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு தூவிக்கிட்டோம் அப்படின்னா வந்து பராத்தா தேய்க்கும் போது ஒட்டாமல் வரும். இதை இப்போ எப்பவும் போல் நம்ம சப்பாத்திக்கு வந்து விரித்து விடுற மாதிரி நல்லா விரித்து விட்டுக்கோங்க. ஆனால் சப்பாத்தியை விட இது கொஞ்சம் வந்து மொத்தமாக இருக்கணும். இந்த மாதிரி தேய்ச்சதுக்கு அப்புறமா இதை நம்ம இப்போ கல்லில் போட்டு சுட்டெடுத்துடலாம். கல் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா வந்து இதை சுட்டெடுத்துடலாம். அடுப்பை வந்து மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சமாக வந்து அப்பப்போ எண்ணெய் தடவிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வந்து சுட்டெடுத்துடுங்க. இது ரொம்ப நேரம் வேக வைக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது. 2 நிமிஷம் வந்து நீங்கள் கல்லில் போட்டு சுட்டெடுத்தாலே போதும். ஏன்னா கீரை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்சு தான் எடுத்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வந்து நல்லா கோல்டன் ஸ்பாட்ஸ் வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட பராத்தா ரெடி ஆகிடுச்சு. இது கூட புதினா சட்னி, ரைத்தா வச்சு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சராஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.